Welcome to Focus. This is Sudhakar from Coimbatore. Just before, a fellow called me and asked me a doubt. Sir, man vasanik English la enna ketirundara? So man vasanik English la solluvanga na petrichor. P-E-T-R-I-C-H-O-R. Petrichor. நமக்கு ஏன் மண் வாசனை அடிக்குது? ஸோ மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது மண்ணில் இருக்கிற மண்ணுக்கு இங்கிலீஷில் சாயில், ஸோ மண்ணில் இருக்கிற ஆக்டினோ பாக்டீரியம் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் ஜியோஸ்மின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை செக்ரீட் பண்ணுது. ஜாஸ்மின்ல ஜியோஸ்மின், அந்த ஜியோஸ்மின் கெமிக்கல்னால தான் நம்மளுக்கு மண் வாசனை அடிக்கிறது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களே, லெட்ஸ் கம் டு கிளாஸ். இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இஸ். அர்த்தம் இருக்கிறார், இருக்கிறாள், இருக்கிறது, மூணு அர்த்தம் இருக்கு. லெட்ஸ் சீ தி எக்ஸாம்பிள். மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர். மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்காரு எங்க? இந்தியா உடைய. ஆஃப் மீன்ஸ் உடைய. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர். Chief Minister of Tamil Nadu, Tamil Nadu's Chief Minister. State Bank of India, கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவுடைய மாநில வங்கி. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, மகாலட்சுமியோட பையன் குமரன். எப்போ பாரு சினிமா பத்தி பேச நினைக்க வேண்டாம், உங்களுக்கு ஈஸியாக புரியணும் இல்லையா? தட்ஸ் ஐ எம் கிவிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் சினிமா. லெட்ஸ். ஸோ மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. மோடி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். Next, Mamata Banerjee is Chief Minister of West Bengal. What is West Bengal? மேற்கு வங்காளம். So, Mamata Banerjee, மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார். So, ஆஃப்னா உடைய. Prime Minister of India, இந்தியாவுடைய Prime Minister. Capital of India. Which is capital of India? Of course, New Delhi. New Delhi is capital of India. இதுல கேபிட்டல் வேற, ஹெட் குவார்டர்ஸ் வேற. ஒரு நாட்டோட தலைநகரம்னா கேபிட்டல், ஒரு மாநிலம் ஸ்டேட்டோட தலைநகரம்னா ஹெட் குவார்டர்ஸ் சொல்லணும். அப்ப என்ன வரும்? சென்னை இஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ட்ரிவாண்ட்ரம் இஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் கேரளா. நெக்ஸ்ட் ஒன், பீகாக் இஸ் நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா. Peacock is national bird of India. மயில் இந்தியாவுடைய தேசிய பறவை. Here we have to add the peacock. But there are two pronunciation, the and the. Let's see in the next class. அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவை is. So peacock is, மயில் இருக்கிறது. மயில் இந்தியாவுடைய தேசிய பறவையாக இருக்கிறது. So peacock, it's a male or female? Peacock is a male bird. What about female? Peahen. But common என்ன சொல்லுவாங்கன்னா peafowl. P-E-A-F-O-W-L. Peafowl. What's the speciality of peacock? எல்லா பேர்ட்ஸுமே இறகு இருக்கும், பட் பீகாக் இருக்கிறது தோகை. தோகை என்ன சொல்லுவாங்கன்னா plumage. P-L-U-M-A-G-E. Plumage are train feathers. வெறும் feathers வேற, train feathers. Okay. பீகாக்னாவே அழகு தான் இல்லையா, அழகான பறவை. அழுதுங்கிற வேர்ட் இங்கிலீஷில் வி ஹவ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். வாட் ஆர் த வேர்ட்ஸ் ஹியர்? வாட் இஸ் ஹேண்ட்சம்? இஃப் எ பாய்ஸ் அழகாக இருந்தானா ஹேண்ட்சம் சொல்லுவாங்க, அட் த சேம் டைம் பொண்ணு அழகாக இருந்தால் பியூட்டிஃபுல். பையன் போட்டிருக்க ட்ரெஸ் அழகாக இருந்ததுன்னா கிளாட். பாய் அழகாக இருந்தால் ஹேண்ட்சம், பட் பாயோட ட்ரெஸ் அழகாக இருந்ததுன்னா கிளாட். C-L-A-D, கிளாட். C-L-O-D இஸ் டிஃப்ரெண்ட். C-L-O-D, கிளாட் மீன்ஸ் மண்ணாங்கட்டி, திட்டுவாங்க இல்லையா. ஸோ கிளாட்னா அழகான ட்ரெஸ் போட்ட பையன். அப்போ அழகான ட்ரெஸ் போட்ட பொண்ணு கார்ஜியஸ், கார்ஜியஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டர்டி. ஸ்டர்டினா அழகு, பட் என்ன அழகு? ஜிம் பாடி, ஃபிட்டாக இருப்பாங்க இல்லையா. இஃப் எ மேன் இஸ் ஃபிட், ஹி கேன் பி கால்ட் அஸ் ஸ்டர்டி. அட் த சேம் டைம் இயர் கேர்ள், அவங்க இருந்தாங்கன்னா பேர்லி, பேர்லி. வாட் இஸ் அடோனிஸ்? அடோனிஸ் மீன்ஸ் பேரழகன். ஸோ ஹேண்ட்ஸம் அழகன், அடோனிஸ் பேரழகன். அழகனுக்கும் பேரழகன் என்ன வித்தியாசம்? அழகன் மம்முட்டி நடிச்ச படம், பேரழகன் அஃப்கோர்ஸ் சூரிய நடிச்ச படம். ஸோ பேரழகனுக்கு அடோனிஸ். வாட் அபவுட் பேரழகி? வலூச்சியஸ். வலூச்சியஸ் மீன்ஸ் பேரழகி. யூ மே ஹேவ் ஹியர்ட் அபவுட் க்ளியோபாட்ரா ஃப்ரம் ஈஜிப்ட். ஷீ இஸ் கால்ட் அஸ்
Voluptuous queen. உலகப் பேரலகி Cleopatra. So, voluptuous. But Cupid. C-U-P-I-D. Cupid means Manmadan. Who is pair of Manmadan? Ravi. So, Cupid means Manmadan. Bewitching. Bewitching means கண்ணே கவரும் அழகு. ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா Bewitching. Next, elegant. Elegant நாள் அழகுதான். But என்ன? If a person writes poem, if a person handwriting is beautiful, it be called as elegant poem, elegant handwriting. You can say Kannadasan's literatures are elegant. Then what about aesthetic? Aesthetic means if a building is beautiful, it's called as aesthetic. So these are all the new words you learn today. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். So இஸ்ஸோட கண்டினியூஷன் கொஷின் மேக் பண்ணுறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். லெட்ஸ் சீ டுமாரோ.